இப்போ ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். ஏற்கனவே ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு படிச்சிருக்கோம், கிளாஸ்னால் என்னென்னு படிச்சிருக்கோம், கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு படிச்சிருக்கோம், ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு ரியல் டைம் என்டிட்டி அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டாக. அப்போ இதை நான் எப்படி ஒரு ப்ரோக்ராமில் உருவாக்குறது? ரொம்ப ஈஸிங்க பாருங்கள். ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ பேங்க்குங்கிறது நான் வச்சுக்கிறேன், இந்த பேங்க்குங்கிறது ஒரு கிளாஸ் அப்படின்னு நான் புரிஞ்சு வச்சுட்டேன்னா, இந்த பேங்க்கில் நான் இப்போ போய் வேலை செய்யணும், பேங்க்கில் என்னென்னலாம் வேலை இருக்கும், பேங்க்கில் போய் நான் பணம் வித்ட்ரா பண்ணலாம், பணம் டெபாசிட் பண்ணலாம், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஏடிஎம் கார்டு போய் வாங்கலாம், கிரெடிட் கார்டு போய் வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய வேலை பேங்க்கில் இருக்குமா? இந்த வேலையை நம்ம பேங்க்கில் போய் செய்ய முடியுமா? இந்த வேலையை பேங்க்கில் நமக்கு யார் செஞ்சு கொடுப்பாங்க? பேங்க்கில் எம்ப்ளாயின்னு ஒருத்தர் இருப்பாரா? அந்த எம்ப்ளாயியை ஒரு சேரில் ஒரு சீட் போட்டு உட்கார வச்சுருப்பாங்களா? இதில் உட்காந்துக்கோங்க, யாராவது கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? அவர் என்னென்ன வேலையெல்லாம் செய்வார்? ஒரு வேளை இது தான் வித்ட்ரான்னு வச்சுக்கோங்க, இது தான் டெபாசிட்னு வச்சுக்கோங்க, இது கிரெடிட் கார்டு, இது டெபிட் கார்டு, இந்த மாதிரி இது லோன் இப்படி வச்சுக்கோங்க. அப்போது அவர் இந்த வேலை எல்லாத்தையும் நமக்கு செஞ்சு கொடுப்பார். யார்? அங்கே இருக்கிற எம்ப்ளாயி. ஏன் அவர் செஞ்சு கொடுக்குறாரு? அவர் பேங்க்கோட எம்ப்ளாயி. பேங்க்கோட எம்ப்ளாயியை பேங்க் எங்கே உட்கார வச்சுருக்கு? பேங்க்குக்குள்ளே ஒரு சீட்டு போட்டு உட்கார வச்சுருக்கு. இந்த ஐடியா நமக்கு புரிஞ்சா போதும். அப்போது பேங்க்குங்கிறது ஒரு டெம்ப்ளேட். ஏன்னா பேங்க் இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் பேங்க்குனாலே இது இதெல்லாம் இருக்குங்க, மேனேஜர் கேபின் இருக்கும், கேஷியர்னு ஒருத்தர் இருப்பார், இந்த மாதிரி சொல்ல முடியும். அப்போ பேங்க்குங்கிறது ஒரு டெம்ப்ளேட் இல்லை ஒரு ப்ளூ பிரிண்ட். அந்த பேங்க்கை ரெப்ரசன்ட் பண்ணுறது யார்? அந்த பேங்க்கோட எம்ப்ளாயி. அவரை பேங்க் எங்கே உட்கார வச்சிருக்கு? அந்த பேங்க்லேயே அவருக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி அவரை உட்கார வச்சிருக்கு. அவர் என்னென்ன வேலை செய்வார்? அந்த பேங்க் அவருக்கு என்னென்ன வேலை சொல்லி கொடுத்துருக்கோ அந்த வேலையெல்லாம் அவர் செய்வார். அப்போ அவருக்கு சம்பளம்? ஆமாம், அவருக்கு சம்பளம் உண்டு, சேலரி உண்டு. அவருக்கு லீவு? அவருக்கு லீவ் உண்டு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கால்குலேட் பண்ணுவாங்களா? ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பேங்க்கில் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ணினதை அப்படியே டெக்னிக்கலாக பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு போகிறேன். ஏற்கனவே நான் பேங்க் டாட் லோனு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் அங்கே ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ கிளாஸ் பேங்க் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினை செக் பண்ணிக்கிறேன். இப்போ பேங்க்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த பேங்க்குங்கிற கிளாஸ்க்குள்ளே ஒரு எம்ப்ளாயியை கூப்பிட்டு உட்கார வைக்கணும். அவருக்கு அப்போ இடம் ஒதுக்கணும்ல? அப்போ இடம் ஏற்கனவே யாராவது உட்காந்துட்டுருக்கிற இடத்த ஒதுக்க முடியாது, புதுசாக ஒரு இடத்த அவருக்குன்னு ஒதுக்கணும். அப்போ புதுசுங்கிறதுக்கு இங்கிலீஷில் நியூ. அவ்வளோதான். இப்போ நான் பேங்க்குக்கிட்ட போய் எனக்கு புதுசாக உங்ககிட்ட கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்கணும், நியூ பேங்க். அவ்வளோதான். இந்த ப்ராக்கெட்ஸ் எதுக்கு? இது கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கால் பண்ணும் அது நமக்கு பின்னாடி பார்க்கலாம், சரியா? இப்போ நியூ பேங்க்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, நியூங்கிற கீவேர்ட் பேங்க்குங்கிற ஒரு கிளாஸுக்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் இடத்த கொடுத்துருச்சு. இடம்னா இங்கிலீஷில் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஸ்பேஸ் இல்லை, மெமரி ஸ்பேஸ். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் தானே பண்ணுறோம். அப்போ நியூ கீவேர்ட் அலகேட்ஸ் மெமரி, கொஞ்சம் மெமரியை நமக்கு கொடுத்துருச்சு. சரி, அந்த மெமரியில் நீங்கள் யாரை உட்கார வைக்க போகிறீங்க? என்னோடய பேங்க்கில் ஒரு எம்ப்ளாயி இருக்கார், எம்ப்ளாயி ஒன்றுன்னு அவருக்கு பேர் வச்சுக்கிறேன், அவரை நான் உட்கார வைக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதை கற்றுக்கிட்டோமா? கற்றுக்கிட்டோம். ஆப்ஜெக்ட்னா என்னது? இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்டுங்கிற டெஃபினிஷனுக்கு வருவோம். எப்படி ஜாவாவில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவீங்க? ஜாவாவில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூங்கிற கீவேர்டு இருக்குது. நியூ கீவேர்டு அலகேட்ஸ் மெமரி. ஓகே, அதுக்கான சின்டாக்ஸ் என்ன? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ், முதல்ல கிளாஸ் நேம் எழுதணும், ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் நேம் வச்சுக்கணும், ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம் வச்சுக்கணும், ஈக்குவல்ஸ் டு நியூன்னு எழுதணும், கிளாஸ் நேம் எழுதணும், ப்ராக்கெட்ஸ் கொடுக்கணும். இந்த ப்ராக்கெட்ஸ் கன்ஸ்ட்ரக்டரோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒன்று. கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அதை நம்ம பின்னாடி பார்ப்போம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சரி, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு படித்தோம். ஆப்ஜெக்ட்டுங்கிறது பாருங்கள், ஆப்ஜெக்ட்டுங்கிறது இப்போ நம்ம யார் ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம், எம்ப்ளாயேவா? அப்போ அந்த எம்ப்ளாயி என்னென்ன தகவல்லாம் நமக்கு செய்வார்? அவர் டெபாசிட் பண்ண உதவி பண்ணுவார், அவர் வித்ட்ராயலுக்கு உதவி பண்ணுவார், லோன் வாங்க உதவி பண்ணுவார், கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு, டெபிட் கார்டு வாங்குறதுக்கு உதவி பண்ணுவார். இதெல்லாம் பேங்க் சொல்கிற வேலை, அதாவது ஆக்டிவிட்டீஸ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னா பிஹேவியர்ஸ். இது மட்டும்தான் சொல்லுவாரா? நான் பேங்க்குக்கு போய் மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவாரா? மினிமம் பேலன்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் சொல்லுவார், கரெக்டாக. எனக்கு கிரெடிட் கார்டு வாங்கணும்னா நான் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு, என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாரா? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவார். பேங்க் இந்த வாரம் சனிக்கிழமை உண்டா கிடையாதான்னு கேட்டால் அந்த டீட்டெயில் சொல்லுவாரா? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவார். அப்போ அவர் வேலையும் செய்வார், சில தகவல்களும் சொல்வார். இந்த தகவல்களை தான் இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஸ்டேட்ஸ். இப்போ சனிக்கிழமை பேங்க் லீவா இல்லையா அப்படிங்கிறது ஒரு தகவல், ஒரு நிலை. இன்றைக்கி மூடி இருக்கிறது ஒரு நிலை, திறந்துருக்கிறது இன்னொரு நிலை. அப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். ஒரு டெஃபினேஷன் முடிஞ்சு போச்சா? இதிலேருந்து ஒரு டெஃபினேஷன் எடுத்துக்கலாமா? ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் ஆகுது? நியூ கீவேர்டு கொடுக்கறது மூலமாக ஒரு மெமரி க்ரியேட் ஆகுது, ஒரு புது மெமரி.
அதை தான் நீங்கள் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறீங்க. அப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படி சொல்லலாமா? இன்னொரு டெஃபினிஷன், இது 1வது டெஃபினிஷன் வச்சுக்கோமா, இது 2வது டெஃபினிஷன், மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஆ அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட்டுங்கிறது 3வது டெஃபினிஷன் பாருங்கள், ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஃபிசிக்கல் என்டிட்டி. நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க, நேரில் ஃபிசிக்கலாக உங்ககிட்ட பதில் சொல்கிறது யார்? அந்த எம்ப்ளாயி தான். அப்போ பேங்க்குங்கிறது ஒரு லாஜிக்கல் என்டிட்டி, அதாவது கிளாஸுங்கிறது லாஜிக்கல் என்டிட்டி, பேங்க் அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஃபிசிக்கல் என்டிட்டி. இதை சொல்லலாமா? ஆ இதை சொல்லலாம். 4வது டெஃபினிஷன், ஆப்ஜெக்ட்டுங்கிறது அந்த கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லலாமா? ரெப்ரசன்டிங் ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ஸ் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிளாஸுங்கிறது ரொம்ப பெரிய மெமரி ஸ்பேஸ், அந்த மெமரி ஸ்பேஸில் நீங்கள் ஒரு சின்ன ஸ்பேஸ் எடுத்து அதை தான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த சின்ன ஸ்பேஸை அந்த பெரிய ஸ்பேஸோட ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லலாமா? அந்த சாம்பிளை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்போ ஆப்ஜெக்டை இப்படி 5 வகையில் பார்க்கலாம், 5மே கரெக்டாக தான் இருக்கும். ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறோம், எப்படி க்ரியேட் பண்ணுறோம், ஆப்ஜெக்டை எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம்? ஆப்ஜெக்ட் தான் ஃபிசிக்கல் என்டிட்டி, கிளாஸுங்கிறது லாஜிக் தான். பேங்க்குக்கு வந்தால் இது இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கல் ஐடியா தான். அந்த ஐடியாவை செயல்படுத்தி காட்டுறது யார்? ஆப்ஜெக்ட் தான். அப்போ ஆப்ஜெக்டை வச்சு வேலை செய்யணும்னா, அப்போ நான் இப்போ பேங்க்குங்கிற கிளாஸுக்கு போகிறேன், அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் நிறைய வேலை வாங்கணும், அந்த ஆப்ஜெக்டை வச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். அப்போ அதெல்லாம் நான் எப்படி பண்ணுறது பார்ப்போமா?